எனக்கு ரொம்ப மண்டை சூடாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே பாருங்கள், நான் தீவிர தலைப்பா, நீங்கள் பாருங்கள், எங்கே பாருங்கள், பொர்சாவாக்கிலேருந்து வரேன், காசு இல்லாமல் வரேன் நான். இப்போ பார்த்தா லட்டியில் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ நான் போய் தலையை பார்க்கணும் எல்லாம் அவ்வளோதான். நேற்ற வந்தேன் ப்ரோ, நேற்ற உள்ள ப்ரோ கேட்டேன், ஆன்லைனுக்கு போனேன் ப்ரோ, போன 2 செகண்டே டிக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு. ஏன் மாத்துறானுங்க? ப்ராக்டிஸ் மேட்ச் இல்லை, ப்ராக்டிஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உள்ள விட்றேன்றாங்க. ஆக்சுவலாக நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ஒரு 2 டேஸ் பிஃபோரோ இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அது சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்தோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி உள்ள விடலை, ப்ராக்டிஸில் தான் நம்ம பார்க்கணுங்கிறதாக நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதுலேயும் நம்மளை விடலை அப்படின்னா ஆக்சுவலாக இந்த டைம் பார்க்க முடியாதுன்னா அப்போ நெக்ஸ்ட் டைம் தான், நெக்ஸ்ட் டைம் தோனி விளையாடுறாருன்னு நமக்கு என்னென்னு தெரியாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், அன்றைக்கும் விடலை, இன்றைக்கும் எதை இன்ஸ்டாவில் ஒரு பேஜை பார்த்துட்டு வந்தோம் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போவும் விடலை. ரொம்ப மீறினா தடி எடுத்துனா அடிக்க வரானுங்க. எதுக்கு அப்புறம் போன்னு எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? ஆளை பார்த்து உள்ள வர்றாங்க ப்ரோ, ஆளை பார்த்து உள்ள வர்றானுங்க. ஃபேன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க? ஆ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் ஏற்றி விட்றானுங்க, பார்க்கணும் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு விட்டு ஏமாற்றி வர்றானுங்க. 9:10 ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணோம், டிக்கெட்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, ஃபுல்லாக சால்ட் அவுட் சால்ட் அவுட். விட மாட்டேங்கிறாங்க ப்ரோ, காண்டாக இருக்கு. நாங்கள் 4:30 வந்து ப்ரோ விடவே மாட்டேறாங்க. சில பேர்லாம் 2 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க, விடவே மாட்டேன். டிக்கெட் ப்ரோ உள்ளே போக முடியல, சோல்ட் அவுட்னு அவனுக்கு அன் போட்ட உடனே சோல்ட் அவுட் தான் அவனுக்கு வச்சிருக்கானுங்க. புக்கிங்கும் பண்ண முடியல, கார்ப்பரேட் கம்பெனி இப்போ அந்த மாதிரி வந்து ஐடி கம்பெனி எல்லா கம்பெனியும் வந்து விட்டுறானுங்க. இங்கே 1500 ரூபாய்க்கு வந்து டிக்கெட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களா, இல்லை அங்கே வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வந்து கொடுப்பானுங்களா? எல்லா டிக்கெட்டும் விற்றுறானுங்க. அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் மேட்ச்னாச்சும் வந்து பார்க்கலாம் பார்த்தா அதையும் பார்க்க விட மாட்டானுங்க. அப்போ எதுக்கு தான் வந்து இது பண்ணுறானுங்க, ஒன்றும் புரியல. இதை வந்து கவர்மெண்ட்டு வந்து தெரியல, முக ஸ்டாலின் வந்தாலும் வந்து டாடா தாழ்த்து போயிடுவார், வேலையாக மாட்டார். அதனால் வந்து ஆட்சியை வந்து வர எலெக்ஷன்லனா மாற்ற சொல்லுங்கள், ஓட்டு வந்து சரியான ஒருத்தவங்க போட சொல்லுங்கள். தெரியாத வந்து எல்லாருக்கும் வந்து இது சாதாரணமாக இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்துலேயே இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, மற்ற எல்லா விஷயத்துலேயும் பண்ணாமையாக இருப்பாங்க. ஓட்டம் பார்த்து போடுங்க மக்களே. இப்போ நானும் 5:30 வெயிட் பண்ணுறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் விடவே. ஆனால் போன இயர் வந்தேன், இந்த இயர் ஏன் விடலன்னு தெரியல. போன வருஷம் ஓகே ப்ரோ, போன வருஷம் வந்தோம், உள்ளார ஒரு மேட்ச் அலோவ் பண்ணாங்க, உள்ளார போய் பார்த்தோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் வர்றது தான் பெஸ்ட். ஏன்னா ஆஃப்லைனாக நிறைய பார்த்துருப்பீங்க நீங்களே, பாதி பேர் யாருனே தெரியாதாங்க, டீலர் அப்போல்லாம் வந்து வித்துட்டு பிளாக்ல அதிகமாக இருக்கிறாங்க. இது இப்போ இது பெட்டர் தான், மேனேஜ்மெண்ட்டே சரியில்லை, எதுவுமே பண்ண முடியல, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேது. இதுவாவது உள்ள விடலாம், அட்லீஸ்ட் வெயிட் பண்ண வச்சு இப்படி பண்ணுறானுங்க. ஒரு கேட்டால் அலைஞ்சிட்டு இருக்கோம் மனரமா. இல்லை இல்லை, அவனுங்களே உள்ளே ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ, ஒரு இதுக்கும் பண்ண மாட்டானுங்க, ஃபேன்ஸை மதிக்க மாட்டானுங்க ஃபஸ்ட்டு. அதான் கடுப்பாக இருக்குது. தோனிக்காக தான் வந்தோம், காலேஜ் கட்டாக தான் வந்தோம், பாஸ் பசங்க கூட அச்சு தோத்துறானுங்க வீட்டுக்கு. கட்டாக 3 மணிக்கெலாம் வந்து உட்காந்துரும் ப்ரோ, 3 மணிக்கெலாம் வந்துட்டோம். அப்போயே உள்ளே அம்புறதில்ல, ட்விட்டரில் அமிச்சாங்க என்னமே உள்ள அம்புற மாரி, சரி நல்லா கட்டாச்சுட்டு வந்தோம், அம்புறதே உள்ளே. போலீஸ் என்ன சொல்கிறாங்க? ப்ராக்டிஸே கேன்சல்ன்றாங்க, ஏதோ எலெக்ஷனால் அடிக்கிறானுங்க ப்ரோ. என் ஃப்ரெண்டு அடி வந்தான் வீட்டுக்கு போனான், சார் நான் தான் ஒன்றும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அம்புவாங்களா இல்லையான்னு. போன வருஷம் விட்டாங்க, இந்த வருஷம் உள்ள அதியான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு ரூமர் மாதிரி வந்துச்சு, அதை பார்த்து நாங்கள் வந்தோம் டீட்டெயிலெலாம் பார்த்துட்டு. அட்லீஸ்ட் விட விட வரேன், அவங்களும் அஃபிஷியலாக இந்த மாதிரி வெளியே நிற்காதீங்க போயிருங்க, அது மாதிரி சொன்னாங்க, நாங்கள் போயிடுவோம் எதுவுமே சொல்லாமல். மேனேஜ்மெண்ட் சுத்தமாக சரியில்லை ப்ரோ, ஃபேன்ஸை போலீஸ் அடிக்கிறாங்க ப்ரோ, அங்கே லத்தி வச்சு. ஆ அவங்களா சரி, அவங்க இந்த மாதிரி உள்ளே வாங்க கூட சொல்ல, வர வெளியே நிற்காதீங்க போயிருங்க, நாளைக்கு வாங்க அந்த மாதிரி கூட சொல்ல, எதுவுமே அஃபிஷியலாக சொல்ல. நாங்களாம் ஒரு நியூஸை பார்த்து வர வேண்டியது இருக்குது, எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. என்ன காரணமாக மேனேஜ்மெண்ட் சரியில்லை ப்ரோ, அவள் தான் ப்ரோ தலைக்காக பார்க்குறோம், அவள் தான் அவருக்காக தான் வரோம். டிக்கெட்லாம் உள்ளே போனாலே யார் அந்த மாதிரி தான் காமிக்குது, யாருக்கு விடுறாங்களே தெரியல டிக்கெட்டு. போன வாட்டி இங்கே ஆஃப்லைனில் விடுறேன் சொல்லி ஒரு ஸ்கேம் பண்ணாங்க, இந்த வாட்டி ஆன்லைன்லு சொல்லி அதுக்கு மேலே ஸ்கேம் பண்ணுறாங்க, பாதி பேர் கார்பரேட் தான் கொடுக்குறாங்க. இது ஒன்றும் சொல்கிற மாதிரி ப்ரோ, தலைக்காக தான் பார்க்குறோம், வேறு எதுவும் இல்லை. டெய்லி வந்து வந்து நிற்கிறோம், நான் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சரி தலை டோனியில் லாஸ்ட் சீசன் வேறு சொல்கிறாங்க, சரி அதுக்கோசம் வந்து டெய்லியும் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. போலீஸ்காரங்க எல்லாம் போக சொல்லியிருக்காங்க, உருவ மாதிரியும் தெரியல, யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருந்தாலும் நம்ம தலை தோனிக்காக வந்து வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. டிக்கெட்டும் கிடைக்கல, சரி ப்ராக்டிஸ் மேட்ச் தான் பார்க்கலான்னு இருந்தோம், அதுவும் கிடைக்கல. அது ஏதோ க்யூன்னு சொல்லிட்டு எங்கேயோ போகுது, அது வேறு எப்படின்னு தெரியல. ஃபேன் சேம் மாத்துறாங்களா என்ன, அவங்களே அவங்க தெரிஞ்சு இது பண்ணுறாங்கன்னு தோணுது, ஸ்கேம் பண்ணுறாங்க. ஓ ப்ராக்டிஸ் மேட்ச்னா பாவ விடல ப்ரோ, வெறுப்பாகுது ப்ரோ, இந்தமாரிலாம் இருந்தால் எப்படி ப்ரோ, விருப்பமே இல்லை ப்ரோ இந்த வருத்துக்கு. மேட்ச்னா பயங்கரமாக இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக அதே பேசுறீங்களா, வாங்க பேசுங்க. மாசு ப்ரோ தரமா ப்ரோ, இந்த வாட்டி நம்ம தான் கப்பு ப்ரோ. ஆர்சிபி வந்து இந்த மேட்ச்சில் அவள் தான் ப்ரோ நாக் அவுட்டு ப்ரோ. ஈஸ்டர்லாம் கப்பெல்லாம் இல்லை ப்ரோ, அவங்களுக்குலாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஆ இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. தலையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், தலையை வாழ்க்கையில் பார்க்க முடியுமான்னு ஒரு ஏக்கமாக இருந்தேன், ஆனால் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உள்ளே போனேன், நான் வேலை செய்கிறேன், உள்ளே தான் செப்பக்கத்து உள்ளே தான் வேலை செய்கிறேன். தலையை பார்த்து எனக்கு மிகப்பெரிய வரம் அதுதான்.
மிகப்பெரிய எனக்கு ரொம்ப வரம் எனக்கு கிடைச்சது. லுக்கில் அடி வந்தது வேற லெவல் ப்ரோ. ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று அடித்தார். ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கு. இன்னும் 23-2 தான் மேட்ச்சு, மெயின் மேட்ச்சு. ட்ரைனிங்லே வெறித்தனமாக ஆடுறாரு, வேற லெவல் தலை. வெறித்தனமான சம்பவம் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஓகே போட்டோ பாரு.